வணக்கம். திருவெம்பாவை பாடல் 7. அன்னே இவையும் சிலவோ பல அமரர், உன்னர்கரியான் ஒருவன் இருஞ்சீரான். சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய், தென்னாய் என்ன முன்னம் தீச்சேர் மெழுகொப்பாய். என்னானை என்னறியன் இன்னமுதனென்றெல்லோமும் சொன்னோம் கேள். வெவ்வேறாய் என்ன துயிலுதியோ, வண்ணஞ்ச பேதையர்போல் வாழா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோரெம்பாவாய். விளக்கம். தாயினும் மேலான பெண்ணே, உனது சிறப்புத்தன்மைகளில் இந்த தூக்கமும் ஒன்றோ? தேவர்களால் சிந்திப்பதற்கும் அரியவனென்றும் மிகுந்த புகழுடையவனென்றும் சிவனுக்குரிய திருநீறு, ருத்ராட்சம் முதலான சின்னங்களை அணிந்தவர்களை கண்டாலே சிவசிவ என்பாயே. அப்படிப்பட்ட இறைவனை நாங்கள் தென்னாடுடைய சிவனே போற்றி என சொல்லும் போது தீயில் பட்ட மெழுகை போல் உருகி உணர்ச்சி வசப்படுவாயே. அந்த சிவன் எனக்குரியவன், என் தலைவன், இனிய அமுதன் போன்றவன் என்றெல்லாம் நாங்கள் புகழ்கிறோம். இதையெல்லாம் கேட்டும் இன்று உன் உறக்கத்துக்கு காரணம் என்ன பெண்ணே? பெண்களின் நெஞ்சம் இறுகி போனதாக இருக்கக்கூடாது. ஆனால் நீயோ, நாங்கள் இவ்வளவு தூரம் சொல்லியும் இன்னும் எழாமல் இருக்கிறாய். அந்த தூக்கத்தை நீ என்ன ஒரு பரிசாக கருதுகிறாயா? இவ்வாறு மாணிக்கவாசகர் திருவெம்பாவை பாடல் 7 சிவபெருமான் மீது அதீத பக்தி கொண்டுள்ள பெண்ணை துயிலிலிருந்து எழுப்பும் விதமாக இந்த பாடலை இயற்றியுள்ளார்.